கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 56 சங்கீதம் 8 வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார், கண்ணீரை துருத்தியில் வைத்து அவைகள் அவருடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. ஆம், நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் அவர் அதிக அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் குறித்து அக்கறையாயிருக்கிறார். உண்மையில் நீங்கள் எந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து செல்கிறீர்களோ அது அவருக்கு அதிக முக்கியமானதாக இருக்கிறது. நீங்கள் படுகிற ஒவ்வொரு வேதனையும், நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். தேவன் ஏன் உங்களுடைய கண்ணீரை சேகரித்து வைத்திருக்கிறார்? காரணம், உங்களை பாதிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் அவரே உங்களுக்கு நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும், வலி வேதனைகளையும் அவர் ஆற்ற விரும்புகிறார், அவைகளை சுகமாக்கவும் விரும்புகிறார். உங்களிடம் இருந்து சத்ரு பறித்து கொண்ட சமாதானமும் சந்தோஷமும் அவனிடம் இருந்து மீட்டு உங்களுக்கு நியாயம் செய்து சரி கட்டுவார். ஆண்டவர் உங்களை குறித்து கரிசனை உள்ளவர் என்பதை இன்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காயப்பட்ட இருதயத்தை சிறப்படுத்துவார். நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு அவர் அருகில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுத்து உங்களுடைய ஆத்துமாவை தேற்றி வழி நடத்துவார். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரே, நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.